அன்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தமிழாசிரியர். மாணவ கண்மணிகளே, நாம் 12ஆம் வகுப்பு பாடத்தில் விரிவானம் பாடத்தை விளக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 12ஆம் வகுப்பு பாடத்தில் இயல் 7இல் சங்ககால கல்வெட்டுக்களும் என் நினைவுகளும், ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன். இந்த பாடத்தை பற்றி நம்ம முழுமையாக விரிவாக பார்க்க போகிறோம். மாணவ கண்மணிகளே, சங்ககாலம் என்பது கிபி 2ஆம் நூற்றாண்டையே ஏறக்குறைய குறிக்கும். 2ஆம் நூற்றாண்டு என்பது நாம் ஏற்கனவே பல முறை பார்த்துருப்போம். 8 தொகையும் 10 பாட்டும் தோன்றிய காலந்தே 2ஆம் நூற்றாண்டு சங்ககாலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக இந்த காலத்தில் முக்கியமாக நம் தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அவருடைய கல்வெட்டுக்கள், சேர மன்னர்களை பற்றியான கல்வெட்டுக்கள், சேர மன்னர்கள் கல்வெட்டுக்களை பற்றி கூறக்கூடிய நூல்கள் பதிற்றுப்பத்து என்பார்கள். பதிற்றுப்பத்தில் ஒவ்வொரு சேர மன்னர்களை பற்றியும் ஒவ்வொரு கல்வெட்டு கூறுகின்றது. அந்த வகையில் நாம் இந்த சங்ககால கல்வெட்டுக்களும் நினைவுகளும் இந்த பாடத்தில் இந்த ஐராவதம் மகாதேவன் என்பவர் வந்து இந்த பாடத்தில் வரக்கூடிய சங்க காலத்தில் நடந்த எழுதப்பட்ட பொறிக்கப்பட்ட பிராமிய அந்த கல்வெட்டுகளை பற்றியும் அந்த பிராமிய கல்வெட்டு யாரை பற்றி கூறுகிறது என்பதை பற்றியும் குறிப்பாக சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதை பற்றியும் நம்ம இந்த பிராமிய கல்வெட்டு அவர் எவ்வாறு அதை வந்து விளக்குறாரு என்பதை பற்றியும் தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். மாணவ கண்மணிகளே, இவர் ஐராவதம் மகாதேவர். இவர் ஒவ்வொரு எழுத்தையும் வந்து பிராமிய கல்வெட்டான ஒவ்வொரு எழுத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அது எந்த மன்னர்களை பற்றி கூறக்கூடியது அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்கிறாரு. அந்த வகையில் இந்த விரிவான பாடத்தில் வந்து சங்ககால கல்வெட்டுக்களும் நினைவுகளையும் நாம் இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்க போகிறோம். ஆக மாணவர்களே, இந்த நூலில் உள்ள விளக்கத்தை பார்ப்பதற்கு முன் இந்த ஐராவத மகாதேவன் யார், எங்கே பிறந்தார், அவருடைய கண்டுபிடிப்புகள் என்ன அப்படின்றத பற்றி இவருடைய குறிப்பை பற்றி பார்த்துட்டு போனால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆக மாணவர்களே, இவர் குறிப்பை பார்ப்பதற்கு முன் நாம் இவரை பார்த்துவிட்டு குறிப்புக்குள் செல்வோம். மாணவர்களே, இவர் குறிப்பை அடுத்த காணொளி காட்சியில் நாம் கண்டுகளிப்போம். மாணவர்களே, நன்றி.